අද දවසේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයට දෙවියන්වස අපි ගෙනවිත් තිබෙන උන්වහන්සේගේ වචනය ලබා ගන්න අපි විසින් என்று தேவனுடைய சமூகத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்திருக்கார். அவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி காரணம் தேவனுடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் அவரை தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபத் நாளே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்றேன். உற்பத்தி மலாகி போட்டோம் நாங்கள் வேதத்திலே ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைய பார்த்தால் கர்த்தருடைய சகல தீர்க்க தரிசனம் ஒரு பூமிக்கு வந்து உலகத்துக்கு வந்து அதன் பின் சிலுவையில் மறுத்து மருத்துவர் இந்த உயிர்த்தெழுந்து போன சகல காரியங்களும் தீர்க்க தரிசனங்களில் கூட கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பணிவிடைய சரித்தாராத ராஜவரும் வராத சில்லி மராத உன்வாசி பெண்ணா அது மட்டுமல்ல கர்த்தர் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் ராஜாக்களுக்கு கூடவும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூடவும் வேத வார்த்தையில கூட தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஆதி ஆமத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரங்களாக கர்த்தருடைய ஆவியினால் அது உதவியோடு வாசித்துக் கொண்டு போகும் பொழுது அந்த சிலுவையின் நிழலை குறித்து அநேக காரியம் எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது. இன்றைய நாளிலே ஒரு அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். அதற்கூட அந்த சிலுவையின் நிழல் எப்படியாக தேவன் காட்டுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதிகாரம் அதிகாரத்தில் 21 வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளும் இன்று பார்க்க போவதில்லை, இந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். அவரு துணக்க சாகத்தையில் தாவித் ரஜிதமாக ராஜ்யபாலனை இஸ்ரேல் தேசத்தை பிரவீன காரணமாக இந்த 21 அதிகாரத்திலே தாவித் ராஜாவின் காலத்திலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வருகிற சம்பவம் இந்த இடத்துல இருக்கிறது. அவரது துணா 3 வருடம் அவரது அத்தலியா ராஜ்யபாலனே அவரது அத்தலியே காலம் அதாவது தாவீது ராஜாவின் அந்த 38 39 வருடம் கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. தாவீது ராஜாவின் அந்த கடைசி ராஜ்யபால காலத்திலே தான் இந்த பஞ்சம் நடக்கிறது. 3 வருடம் தேசத்திலே பஞ்சம். இந்த பஞ்சத்தை அனுப்பினது கர்த்தர். கர்த்தர் தான் தன்னுடைய தேசத்துக்கு இந்த 3 வருட பஞ்சத்தை அனுப்புகிறார். முதலாம் வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். தாவீதுக்கே தவாஸ் சொல்லதி அவருத்தன் அவருத்த துன் அவருத்தாக்ம சாகத்தையாக்கிய தாவீத் சுவாமின் வான்சேக்கு விபாக கலவிட்ட சுவாமின் வான்சே சாவுலிசின் கிபியோன்வரும் மெரு பெவின் ஓஹு நிசாத் ஓகே குரிலு வன்ஷ நிசாத்தை கீசேக்கர்.
தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிபியோனிலே கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் එතකොට දැන් අවුරුදු 3ක සාගතයක් ආව ගමන් දාවිත් මොනවද කරන්නේ දෙවියන් වහන්සේ පාමුලට යනවා මේක විචාරණ පිණිස අපි ඉන්නේ என்ன நடந்துச்சு என்றால் 3 ವರ್ಷம் பஞ்சம் வந்த பின் தாவீத் தேவ சமூகத்துக்கு போகிறான் என்ன நடந்தது என்று விசாரிக்க கர்த்தருக்கு தெரியும் ඒ කියන්නේ මේ සාගතයට හේතුව කුමක්ද කියලා අසන පිණිස දෙව පාමුලට ගියා අදාද ඉන්න වන්ද பஞ்சத்துக்கான காரணம் என்ன ஏ நோக்கம் என்ன கேட்க தேவ சமூகத்துக்கு போனான் कारण එතකොට ස්වාමීන් වහන්සේ මොනවද කියේ ස්වාමීන් වහන්සේ උත්තරේ දෙනවා කර්තර අධකන පදලේ කුඩුකරා එතකොට ස්වාමීන් වහන්සේ කියනවා මේකට හේතුව ඇවිල්ලා සාවුල් රජතුමා කියලා කර්තර අධකන පදලේ කුඩුකරා ಇದಕ್ಕೆ காரணம் සවුල් සවුල් என்று पास है ना देख अरे तो देंग में मोते अभी दे देखे सामुएल पता विषय के नहीं पारित चेदे पाले में नहीं पादे रेंड रेंडम सामुएल इरुती औरा मधिकारम मुदला मस्तिष्क ने ना पार्टी कोण डूबा दिख रहा हूँ तो लाउर दो तुना का सागते निशा दावित राज्य तुम्हारे विषय देवियन वान से गावड़े के लाना वा मेरे एतु कुमार மூன்று வருடம் பஞ்சம் வந்தபடியும் தாவீத் ராஜா தேவ சமூகத்திலே இப்படி கேக்குறான் ஆண்டவரே இதற்கான நோக்கம் என்ன ஏன் காரணம் දැන් தாவீத் විසින් දෙවියන් වහන්සේගේ વિચારනවා මේ හේතුව මොකද ඒක හොඳ වැඩක් ඒක ඔය தாவீத் පිට දෙවියන්ගෙන් විසාරිතது ஒரு நல்ல ஒரு காரணம் நல்ல ஒரு காரியம் ඒක ප්‍රශ්නයේදී ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේගේ පාමුලට ගිහිලා વિચારන එක තමයි අරිම ස්ථානය காரணம் ஒரு வேதாது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே பீட் கர்த்தரிடத்திலே கேக்குறது சரியான मरी එතකොට සාවුල් රජතුමා කරපු වැරද්දට සාවුල් මැරිලා අවුරුදු 35න් පස්සේ දෙවියන් වහන්සේ දාවිත් රජතුමාගේ රාජ්‍ය පාලනයේදී අවුරුදු 3ක සාගතයක් අපත සාවුල් සේද පිළිගනි සාවුල් රජු செத்து போய் 35 වருடங்களுக்கு பிறகு දාවිත් ராஜாவின் நாட்களிலே தேவன் ஒரு பஞ்சத்தை அனுப்புகிறார் 3 வருடத்துக்கு दंडवा සාවුල් ගේ කාලේ ඔක කරාට හරියන්නේ නැහැ කියලා. කారణ කර්තෘගේ තේරියම් සාවුල් රජාවෙන් කාලේ ඉඳි செய்துందල් అది సరిවරාද என்று. ඒක සාවුල්ට තේරෙන්නේ නැහැ ස්වාමීන් වහන්සේ කරන දේවල්. කారణ සාවුල්ට පුරියාද කර්තෘ செய்கிற කාර්යங்கள் எல்லாம். දකෝ මාගේ දෙවියන්ස දාවිද්ගේ කාලෙදි මේ දේ කරනවා. එපිටද කර්තෘ දාවිද් රජාවෙන් කාලේ ඉඳි செய்கிறා. එතකොට මේ සාවුල් කර වැරද්ද මොකද්ද කියලා කිව්වොත් ගිබියොන් වරුන්ව මරපේක. සාවුල් සේද පිළේ என்றால் ගිබියෝනරේ කොටු පොටේ රයිට් දෙවනි පදයේ කියවමු දෙවන වාර්තාව වාසිංගල් ගිබියෝන් වරු ඊශ්‍රායල් පුත්‍රය උන්නව අමෝරි වරුන්ගේ ඉතිරිව සිටි කොටාසයක් කිය ඊශ්‍රායල් පුත්‍රයන් ඔවුන්ට දියුරුම් දී තිබුණු නමුත් සාවුල් ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට යුදාට ඇති තමාගේ ජුවලිතකම නිසා ඔවුන් මරන්නට සෙව්වේ
அப்பொழுது ராஜா கிபியோனரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரனில்லாமல் எமோரியரில் மீதியா இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தோம். சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். දැන් මේ දෙවෙනි පදයේ කියනවා මොහොතේදී ගා මේ ගිබියොන් වරුන් කවුද කියලා කතුරුවරය ඇවිල්ලා පොඩි සටහනක් ලියලා තියෙනවා. இந்த ரெண்டாம் வார்த்தையில கிபியோனியர் யார் என்று இந்த எழுதினவர் அது ஒரு சின்ன குறிப்பை முன்வைக்கிறார். ඒ කියන්නේ මේ அமோரி වරුන්ගේ செட் එකක්. அதாவது அமோரியரின் செட் கூட்டமாக இருக்குது. දැන් ඔබ බැලුවා නම් ඇවිල්ලා උත්පත්ති පොත 15 වෙනි පරිච්ඡේදේ බැලුවා නම් මේ அமோரி වරුන් කියලා මේ ආබ්‍රහම් හිටියව පොරොන්දු දේශයේ සිටිය මේ කානන් දේශවල හිටිය කණ්ඩායමක්. ඉතින් එමෝරියර් යාරෙන්ද පාකම් පොළොද ආදියානුතලේ කානන් දේශයේ නී ඉඳදේ කූටදේ කාණ මුඩිගිරදේ. ඒ කියන්නේ අවිල්ලා උත්පත්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ අමෝරි වරුන් යනු කවුද කියලා ආම් පොරොන්දු දේශයේ සිටිය ඒ කොටසක් තමයි මේ මේ කවුද මේ අමෝරි වරුන් කියන්නේ මරණයට සුදුසු අය. அதாவது ஆதியாகமத்திலே பதினைஞ்சாம் அதிகாரத்திலே இருந்த அந்த கூட்டத்தில் எமோரியராக இருக்கிறார்கள். எமோரியர் யார் என்றால் மரணத்துக்கு பாத்திரமானவர்கள் என்று சொல்ல முடிகிறது. அது அந்த தேசத்தை கைப்பற்றும் பொழுது அந்த கூட்டம் அப்படியே அழிக்க வேண்டிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. நமக்கு மே கிபியோன் வருங்க கிவுசுமே கவுது கேள கிவ்வா நாங்க யோசுவா போட்டு நமவேணி பரிச்சேதே வேலுவானா யோசுவா விஷயங்க அவில கிவுசுமா காணோ மே கிபியோன் வருங்க ஆனா யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கிபியோனியரோடு யோசுவா என்ன செய்கிறான் உடன்படிக்கை அடிக்கிறான். ඉතින් ඒ ගිවිසුම ගාපු ඒ යොෂුවා විසින් මේ ගිබියොන් වරු සමග ගිවිසුම් ගැව්වා. ඒ ගිවිසුම් ගාපු කණ්ඩායමන ගිබියොන් වරුන්ව තමයි සවුල් රජතුමා ගිලා මරලා දාන්නේ. අන්ද යොෂුවාට උඩන්පඩි කරත ගිබියොන් එර්තන් සවුල් එනසිකරන් සවුල් රජා අපිට කොන්ට්‍රෝල් පොඩුගෙන කාලාම. දැන් යොෂුවා ගිවිසුම ගන්න කොහොමද කියලා කිව්වොත් ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් මන් උඹලව මරන්නේ නැහැ කියලා පොරොන්දුවක් වෙනවා. யோசுவா எப்படி உடன்படிக்கை அடிக்கிறான் கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட்டு நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை அடித்தான். டேய் சுவாமின் வாசகே நாமேன் யோசுவா மே கிவுசும கவ்வே நிசா தேவியன் வாசே மே ஏ கிவுசுமட ஓகே கர்ல ஐடியா கர்த்தருடைய நாமத்தினாலே யோசுவா உடன்படிக்கை அடித்தபடியா கர்த்தரும் அதுக்கு ஓகே என்று தன் பாட்டில் இருந்தார். இது தேவியன் வாசகே நாமே கேன சுவாமின் வாசகே நாமே கிவுசும காப்பு நிசா சுவாமின் வாசே தே கிவுசுமட பந்தி ஏட்டியா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உடன்படிக்கை அடுத்தபடியா கர்த்தரும் தன் பாட்டிலே அந்த உடன்படிக்கை இணங்கி இருந்தார். இது மூங்க வேட மோட வேடட சுவாமின் வாசல் போனா கரந்தது கிளை இந்த உனா இப்ப இவகுடைய சுவாமின் வாசக நாமனை பாவிச்சு கரு இவகுடைய முட்டாளான வேலைக்கு கர்த்தரும் தன் பாட்டில இருக்க வேண்டியதாக இருந்த காரணம் அவருடைய நாமத்தை அந்த இடத்துல பாவித்தபடியால் எதோட சாகத்தை எவ்வே கவுது பஞ்சத்து யார் அனுப்பினது சாகத்தை எவ்வே தேவியன் வாசி பஞ்சத்தை அனுப்பினது யார் கர்த்தர். ඒකට හේතුව මොකද්ද? ಅದಕ್ಕೆ காரணம் என்ன? ගිබියොන් වරුන්ව මරන්න ගිය නිසා. ගිබියොනේ කොල්ල පොන පඩියාල්. එතන වැරදි කාර්යය ඒක ඇවිල්ලා සවුල් රජතුමා. අන්දතිලි ආයෙක පිළේ සිටදී යා සවුල් රජා. දැන් මේ අපි කියවමු. වාසිපෝ. නවද දෙවෙනි පදේ පොඩක් ආයෙත් කියවන්න. මෙන්න රෙඩා වශයෙන්ද වාසිංග. ගිබියොන් වරු ඊශ්‍රායල් පුත්‍රයෝ නොව அமோரியோருங்கின் இத்திரிவ சிட்டிய பொட்டாசையாக இஸ்ரேல் புத்திரியான் உன்ட தேவருந்தி திபுர் நமுத் சாவுல் இஸ்ரேல் புத்திரியான்ட யுதாட தட்டி தமாகே ஜுவலித்த கம்மனிசா அவுன் மரண்ட செவ்வே ஜவுத்தன கேனா சவுல்ட திப்ப ஜுவலித்த கம்மனிசா மரண்ட கியாது அந்தத்தில் இருக்கிறது சவுலுக்கு இருந்த வைராக்கிய நிமித்தம் அவன் வெட்ட வகை தேடினான் என்று செய்ய முடியாது என்னோட வைராக்கியத்தை இந்த இடத்துக்கு பாவிக்க வேண்டாம் என்று දැන් අපි සමාරකට ඇවිල්ලා අපගේ සේවය අපගේ කාරණාවල ජූලිතකමෙන් වැඩ කරනවා. ඒක නාමලෙන් ඒක දෙවියන්වහන්සේ කැමැත්තද කියලා දන්නේ නැහැ. නාමලෙන්ගේ ඌලෙත් එන්නේ සිය පොගරම වෛරයකටනල සිය පොගරම වෙන්ට පාකරම. අනේ අද කර්තෘඩේ සිත්තම විරුපමෙන්ද කියලා තේරියාද.
දේවරාජ්‍ය ජුවලිතෙන් කරන වැඩ නෙමෙයි දෙවියන් වහන්සේගෙන් දේවරාජ්‍යදල වෛරක්‍යතනාල చేරදල දේවරාජ්‍ය වුණ කර්තෘත්වෙල විසරිත செய்ய வேண்டியது දැන් කො දාවිත් රජතුමා එක දෙයක් කරනවා ඉව දාවිත් රජා ஒரு காரியத்தை செய்கிறார் තුන්වෙනි පදේ අපි බලන මොහොතේදී මූන්ඩර මසරද පාර්කම් පොළදේ දැන් දාවිත් දැනගත්ත වැරද්ද මොකද්ද කියලා ඉව දාවිත් පුරුදු කොණ්ඩායම පිළේ එන්නද එන්ට ඊට පස්සේ තුන්වෙනි පදේ කියනවා දාවිත් රජ ගිබියොන් දොරුංග කැඳවා උන්ට කතා කොට නුඹලා උදෙසා කුමක් කරම්ද නුඹලා ස්වාමීන් වහන්සේගේ උරුමයට ආශිර්වාද කරන පිණිස මා මොන දෙයකින් සමගිකමක් කළ යුතුදයි ඔවුන්ගෙන් ඇසුවේය ආගියල් තාවේද කීබියොනර පාර්ථ නාන් උගලක செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிரயாசித்தம் என்ன என்று கேட்டான் நான் தாவீத் தேவியன் வாச பணிவிடை கிவ ගමන් கிபியன் வருங்க கேண்டவலா தாவீதானோ ரைட் දැන් අපිට මේ සාගතයට තියෙන මේක තමයි ප්‍රශ්නේ මම විශ්ින් උඹට මොකද කරන්න ඕනේ கர்த்தர் தாவீதுக்கு செய்தி கொடுத்தபின் தாவீத் கிபியன் வரது கேக்குறான் உங்களுக்கு பஞ்சம் இருக்குது சரி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் දැන් ඔන්න ගිබියොන් වරුන් කියන කාරණාව 4 වෙනි පදයේ සිට 6 වෙනි පදයේ දක්වා තියෙනවා. இப்ப ගිබියොන්ෙන් කුඩුකර පදින් வந்து 4 ஆம் வசனத்துல இருந்து 6 ஆம் வசனம் வரை இருக்குது. කියවන්න. වාසිංග. ගිබියොන් වරුද සාවුල්ට සහ ඔහුගේ වංශයට විරුද්ධව අපට ඇත්තේ රෙදි රත්තරන් ගැන කාරණාවක් නොවේ. ඊශ්‍රායෙලි යමෙකු මැරීම අපේ වැඩක් නොවේ යයි ඌට කිව්වොත්. ඔහුද නුඹලා කියන දෙයක් නුඹලාට කර දෙමි කීවේ. ඔහු රජුට කතා කොට අප නැති කලා වූ අප ඊශ්‍රායෙල් වරුන්ගේ කොයි සීමාවක නොසිට නැති වී යන ලෙස අපට විරුද්ධව උපාය දූ මිනිසයාගේ පුත්‍රයන්ගෙන් පුරුෂයන් සත් දෙනෙක් අපට පාවා දුන මැන. අපිට ස්වාමීන් වහන්සේ විසින් තෝරාගත් සාවුල් සිටි ගිබියාහි ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඔවුන් එල්ලා තබන්නේ නොයි කීවේ. රයිට් ඇති මම අපි ඔය දෙමලෙන් කියව ගන්න. මේ තමිල්ලේ වාස්ති කොල්ලන්. දැන් මෙතන ඇවිල්ලා එතකොට ඔවුන් මොනවද කරන්න කියලා කිව්වොත් ඔවුන් කිව්වේ නැහැ ඊශ්‍රායෙල්ව මරන්න කියන අදහසක් ගැන කතා කරන්නේ නැහැ. அவர்கள் இந்த இடத்துல எப்படி என்றால் இஸ்ரவேலை கொல்ல வேண்டும் என்ற ஒரு யோசனை உண்மைக்கவில்லை. නමුත් දැන් අද දෙනෙක්ව ඉල්ලන මොකටද? අනේ මේ ඒළු පෙර කොල්ල වෙන්නම වියෙන්. බලලා දැන් එලගෙන ඕගොල්ලන්ගේ අද්දෙනෙක් අපිට දෙන්න. එතකොට අපි සවුල් ගිතනේ ගිහිල්ලා අපි එල්ල ගන්නම් කියලා. ඔව් ඒළු පෙර තුකිලා පොඩ වෙනමන කේක්‍රාග සවුල් නම් අපිට පාත් කුලගලම ඉන්නේ. ආදලද? දැන් මෙතන බලන මොහොතේදී වැඩදි කරුවන් ගොඩක් ඉන්නවා. විඳිරතල පාකම් පොළොද පෙලේ සීදවර්ගල් නිරේ පෙර ඉකරාර්ගල්. පළවෙනි දේ තමයි යොෂුවා වැඩදි. මුදලාදු පෙලේ සීද යොෂුවා ஏதோ தேவனாசே ਵਿਚாரන් නැතුව කිව්සුමක් ගැවුවා මුන් එක. කාරණ කර්තෘත්වල විසාරිකාම ඉවගලෝට උඩන්පටික් අදිත්තාන්. ඊට පස්සේ සාවුල් ඊළඟ වැරද්ද දෙවියන් වහන්සේගෙන් ආන්න නැතුව කිව්සුම් ගාලා ඉන්න එකව මරන්න ගියා. රෙන්ඩාදු සාවුල් පිළිච්චේද කාරණ උඩන්පටික් අදිත්තරණතිල කර්තෘත්වල විසාරිකාම කොල්ල පොනාන්. දාවිත් මෙතන වැරදි හේතුව දෙවියන් වහන්සේ ප්‍රශ්නෙට උත්තරය දුන්නා. ඒ කියන්නේ ප්‍රශ්නේ මේක තමයි කියන එක කිව්වා. ඊට පස්සේ මොකද කරන්න ඕනේ කියන එක දෙවියන් වහන්සේගෙන් ඇහුවේ නැහැ. மூன்றாவது தாவீது இந்த இடத்துல பிழை செய்திருக்கிறான் காரணம் தேவன் அந்த பிரச்சனைக்கு பதிலை கொடுத்தான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் இப்படி விசாரிக்கவில்லை அப்ப தாவீதுக்கு இருந்தது ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்க இருந்தது அவன் பாதியை தேவனிடத்துல கேட்டு மிச்ச பாதியை அவன் தன்னுடைய சுய விருப்பத்திலே செய்ய போனான் අපරාධ කියන්න ඕනේ මේ කාලේ ඇවිල්ලා ඉතුරු භාගය යන්නේ නැහැ අනිත් කාලේ නැහැ ඔක්කොම සම්පූර්ණ අපේ එක තමයි අපි කරන්නේ එපුරුම ඉපර්ක නිකල් කාලත්තේ පාදියෙන් කේකදලේ මිච්ච පාදියෙන් කේකදලේ எல்லாமே මුළුදුමඟ තන් සුය විරුපතලේ எல்லாரும் செய்கிறார்கள் ඊට පස්සේ ඒක අපි දෙවියන් වහන්සේගේ account එකට බැර කරලා දානවා අද පිටඟ අද කතරුඩේ account ලේ report කරනවා දැන් මේ සිද්ධියට දාවිඩ්ට ඔය ගෙබියොන්ව අඬගාලා කතා කරන්න ඕනේ කියන ඌමනාවක්ම නැහැ අවශ්‍ය නැති වැඩක් කරේ இப்ப இந்த சம்பவத்துல தாவீது வந்து அந்த கிபியோனை அழைச்சு பேசியது தேவையில்லாத ஒரு வேலை ஏதோ கிபியோன் வரும்ட்ட தன்னෙත් නැ මේ සාගතේ ප්‍රශ්නේ මොකද්ද කියන එක කරන් கிபியோனருக்கு தெரியாது இந்த வந்த பஞ்சம் ஏன் வந்தது காரணம் என்ன ஒன்றுமே தெரியாது ஏதோ ஓகே எலிதரவாமனே தாவீதுனே காரணம் அது வெளிப்பாடு கிடைச்சது தாவீதுக்கு மட்டும் දැන් මෙයා මේ දේ කියන්න කියලා තමයි උන්ට දන්නේ
இப்ப இந்த தாவீத் ராஜ இது அவங்களுக்கு சொல்லப்பட்டு தான் அவங்களுக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கிறது දැන් கோமாரி அத் மே දැන් அத்தினக்கு இல்லவா இப்ப எப்படியாவது ஏழு பேர் அவங்களுக்கு கேக்குறார்கள் දැන් அத்தினக்கு ரெண்டு ஓனே இப்ப ஏழு பேர் தாவீத் போறத கரන්නේ தாவீத் என்ன செய்கிறா தாவீத் மே அத்தினாவ தேனோ தாவீத் என்ன செய்து ஏழு பேர் கொடுக்கறான் මෙසේ ඒ හත් දෙනා එක පිටම වැටුණෝ. ඔවුන් මරණු ලැබුවේ යව කපන්ට පටන් ගන්න කාලේ පළවෙනි දවස්වලදී. රයිට්. එතකොට මෙන්න දැන් පාවලා දුන්නා. අත් දෙනෙක් ඩාවිඩ් දුන්නා. ඩාවිඩ් රාජා එනසේද ඒලේ පෙරේ ඔප්පු කොටතාන්. සාමාන්‍යයෙන් ඇවිල්ලා යව කපන කාලේ කියන මොහොතේදී ඒක අප්‍රේල් මාසේ වගේ වෙනවා. සාමාන්‍යයෙන් ඉද වාට් පොදුමේ අරුපු නාකර එපිට එන්ට්‍රල් අප්‍රේල් අප්‍රේල් මාසෙම ඉරිකරද. ඒ කියන්නේ තිරඟු කැපුවට පස්සේ තමයි යව කපන්නේ. කారణ මන්ද වාක්කෝදිමේ වැටෙන පිට මත මිදී අරුතර කාලමාග ඉරිකරදේ. ඊට පස්සේ ආවිලා වැසි වයින්ව. අද පින් මලේ පෙගිර ඔරු කාලමාග ඉරිකුම්. එතකොට දැන් මේ සිදුවීමේ මේගොල්ලෝ ස්වල්ප කාලයක් මේ එල්ලලා තියලා තියෙනවා. අපි ඉත සම්මෝම එපිට ඉඳලා ඔය කොඤ්ඤ කාලම අවගේ තූක්කිල්ලේ ෆොටෝ වෙච්චිරිකාරක. නමුත් ආවිලා දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවේ කියන ඉර බයින්ද ප්‍රථමයෙන් ඔය එල්ලලා තියෙන උඟ බස්සන්න ඕන කියලා. අන දෙවියන්ගේ න්‍යාය ප්‍රමාණතල ඉදිරියේ තූකිල පොටවන සූර්යන අස්තමික මුන්බාග අවර් කීල ඉරක වෙන්නෙමෙන්ද. අපිට ඕන ද්විතීයික කතාව 21 වෙනි පරිච්ඡේදය. ද්විතීයික කතාව 21 වෙනි පරිච්ඡේදය 22 23 බැලුවා නම් යමෙක්ව ගසක එල්ලනු ලැබුවද ඉර බසින්ට ප්‍රථමයෙන් ඔව්ව පල්ලට පල්ලයට බස්සන්න ඕනේ. මුලව වාසික මුඩියම උභාගම 21 ලේ 22 23 ලේ යාරා දොරවනේ තූකිලේ පොට සූර්යන අස්තමික මුන්බාග අවනේ කීල ඉරක වෙනෙමෙන්ද අතල ඉරකරදේ. දැන් ඒක කරේ නැති නිසා තමයි එක්කෙනෙක් මේ කවුද රිෂ්පා ගිහිල්ලා එතන ගිහිල්ලා ඒ කාරණාවල් කරන දේ අපිට දකින්න පුළුවන්. අදම ඉඳ පාකලම අද රිෂ්පා පිට රට්ට පුඩේ වෙර්තකුණ අද කාර්යගල සිහිරදේ මුලල් කාණ මුඩියම්. අරේ ගිබියොන් වරුන්ට තමයි ව්‍යවස්ථාව දන්නේ නැත්තේ. ඩාවිඩ්ට ව්‍යවස්ථාව දන්නවනේ. ගෙබියෝන ඉදතන න්‍යාය ප්‍රමාණ තේරියාදී අන දාවිද් රාජාගේ න්‍යාය ප්‍රමාණ අන්ටක තේරීමේ දැන් මේ සිදුවීම තුලින් අන්තිමට දාවිද් රාජතුමා අත්වලට ලේගා ගත්තා ඉන්ද සම්බෝධය කුඩා කඩේශා එන්නේ නැරඳ දාවිද් රාජා තනුඩ කයිගල්ලේ රෙත්තේ තේත්තු කොණ්ඩාන මේ සේවය අවසන් කාලව කියලා යාගේ අවුරුදු 40 ඉවර වෙන්න කාලවල වලදී අද ඌලියතලේ කඩේශල ඒලම් එට වර්ණ කාලෙකදී නඩකරද පැහැදිලිද? එතකොට දැන් මේ සිද්ධිය මේකේ තමත් දැන් තමයි ඔබට මම මෙච්චර කල් ඔබට ප්‍රකාශ කරේ ඇවිල්ලා ඒ සිදුවීම මරා ඔබට පණිවිඩය දුන්නේ. නෑ ඉගුරු නේරමා අද සම්බෝධ කුඩා ඉරකර අද සේදී නම පුරුදු කොണ്ട് වන්දේන්. රයිට් ඔබ 13 14 පොඩක් කියවන්න. 13 14 අවශ්‍යද වාසිංග? ඩාවිඩ් ගොස් සෞල්ගේ ඇට සහ ඔහුගේ පුත්‍ර වූ යොනතන්ගේ ඇට එතනින් ගෙන ආයේ. එල්ලා දමල්ල දතනත්තන්ගේ ඇටත් ඔව්හු එකතු කළෝ. සාවුල්ගේද ඔහුගේ පුත්‍ර වූ ජොනතාන්ගේද ඇට බෙන්යමින් රටේ ශේලාහි තිබෙන ඔහුගේ පිය වූ කීෂ්ගේ සොහොන්ගේ තැන්පත් කොට රජු විසින් අනකල සියල්ල කළෝ. ඉන්පසු දේශය ගැන කළ කන්නලව්ව දෙවියන් වහන්සේ පිළිගත්සේ. රයිට් ඔතන ඊට පස්සේ අන්තිමට ඉවර වෙන දේශය ඊට පස්සේ කන්නලව්ව දෙවියන් වහන්සේ පිළිගත්තා කියලා. அது 14 ஆம் வசனத்தில் கடைசியாக இருக்கிறது தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் தென் தேவியன் வாசே මේ සිදුවීම අරා කුමක්ද කළේ கர்த்தர் இந்த சம்பவத்தை கூடாக எதை செய்தார் ඔබට ඒක තමයි අපි අද දවසේ පොඩ්ඩක් බලන්න දරුනේ අදිට නම් නාලේ නල්ල පර්ක පොගිරොම් ඒක පළවෙනි ප්‍රශ්නයක් අපිට වත්තු කරගන්න වෙනවා දේවනාසේ වචන දෙනවා මේ අද්දෙනා එල්ල එල්ලනු ලැබුවා முதலாவது கேள்வி நாங்கள் பார்க்க வேண்டியது தேவ வார்த்தையில இந்த ஏழு பேரை தூக்கிலே போட்டார்கள் මේ අද්දෙනා මැරුණ එක සාධාරණද මම முதலாவது கேட்க வேண்டியது இந்த ஏழு பேரை தூக்கிலே போட்டது சரியா
එතකොට මේ අද්දේනා මේ ප්‍රශ්නෙට කිසිම සම්බන්ධයක් නැහැ. කාරණද තූකිල පොඩපට ඒලෙ பேரு இந்த பிரச்சனைக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். එතකොට දැන් කිසිම සම්බන්ධයක් නැති කිසිම දෙයකට නැති මේ નિર્දෝෂ පුද්ගලයන්ව තමයි මේ අද්දේනාව එල්ලුවේ. காரண இந்த பிரச்சனைக்கு தொடர்பும் இல்லாத இந்த அப்பாவி ஏழு பேர்கள் தான் இப்ப தூக்கிலே போட்டுக்கிறார்கள். பா பாபே கரே கவுது சவுல். பாவத்தை யார் செய்தது சவுல் ராஜா. கேசிம பிரச்சனைகட நதி அத்தேனக் தம எல்லனு லபி. எந்த பிரச்சனையும் இல்லாத ஏழு பேரே தான் தூக்கிலே போட்டுக்கிறார்கள். ஏ கேன નિર્தோஷலே வகிரீமக் சிதோனா. அதாவது குற்றம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. சரியா அந்த சிந்தப்பட்ட குற்றமில்லாத இரத்தம் நியாயமா இல்லட்டி சரியா? நான் அப்ப யாண்ட தேனோ அபி வென்வென் வகுருனாவு நிதோஸ்லே ஏக சாதாரணது. அப்ப நாங்க எங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த குற்றமில்லாத இரத்தம் அது சரியா நியாயமா? சவுல்கே பாபேட ஹத் தினக் வாந்தி விந்தா. சவுளுடைய சாதாரணது. சவுளுடைய பாவத்துக்காக ஏழு பேர் இரத்தம் சிந்தினார்கள் அது சரியா அது நியாயமா? மனுஷியாகே பாபேட மெஹும் கருவானங்க அவிலே மாம்ச பத்தல அவில லே வெகுருவா ஏக சாதாரண. மனிதனுடைய பாவத்துக்காக படைத்தவர் மாம்சத்துக்கு உள்ளாகி இரத்தத்தை சிந்தினார் அது சரியா? அது நிர்தோஷலே அபிவெனி வெகுருனி. குற்றமில்லாத இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நடக்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன நடந்தது இப்ப அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு தான் நாங்கள் கொன்று போடுகிறேன். එතකොට මේ ගිබියන් වරුන් මේ ඉල්ලපු එක අද්දේන ඒක හරිද? අපි ද ගිබියන් කේටද සරියා එළු පෙරේ. ගිබියන් වරුන්ට මේ ආරම්භය අමතකුණා. ගිබියන් වරුන් එන්නේ සර අවුල් තනුවේ තොරක ආරම්භයේ මරඳ විட்டார்கள். මේ ගිබියන් වරුන් ඇවිල් අවුරුදු ගානකට පෙර ගිවිසුම ගාපු නිසා තමයි තමාගේ ජීවිතේ බේරිලා තියෙන්නේ කියන එක උට අමතකුණා. இந்த கிபியோனர் தன்னோடு அடைக்கப்பட்ட உடன்படிக்கை நிமித்தம் இத்தனை வருடமாக தன்னோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு மறந்து விட்டார்கள். யோசிக்க வேண்டும். நான் இன்று ஜீவிக்கிறது இந்த மனிதர்களாலே தானே என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏதோ யோசுவாத்தான் இல்ல காரணம் அன்று யோசுவா உடன்படிக்கை அடிக்காவிட்டால் இன்று கிபியோனர்கள் இல்லை. எதோட உங்க தான் மே மினிசு நிசா தமாய் அபி ஜீவத்தல இன்னே கேனக. அப்ப இவங்க நினைக்கிறோம் இந்த ஜனங்கள் நிமித்தம் தான் நான் இன்று ஜீவிக்கிறேன் என்று. அது உங்க அவஸ்தாவலே அமதக வேணவனே மினிசுண்ட. இன்று अनेक சந்தர்ப்பங்களில் ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். அமதக வேணானோ. அவங்க மறந்து விடுகிறார்கள். முகத அமதக வேணே. எதை மறக்கிறார்கள்? எங்கே அப்ப ஜீவத்தில இன்னே சுவாமி நாசி நிசா கேல நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தர் நிமித்தம் என்கிறது மறந்து விடுகிறார்கள். அமதகல மறந்து மதக தியனவானம் ஞாபகம் இருக்கும் என்றால் மே தேவியன் வாசி அபிமுகத்தை நான் பிரசம்சா கல ஸ்துதி கரல கொச்சர தேவியன் வாசி அபிமுகத்தை இந்தீது
தேவ சமூகத்தில் இருந்து தேவனை துதித்து சோஸ்தனம் செலுத்தி நன்றி செலுத்தி எவ்வளவு நேரம் இருப்பார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்று பாருங்க நாங்க இப்பயும் நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை நிமித்தம் ஏ கருணாவ அப்படி அமத்தக்க வேலாது அந்த கிருபை நாங்க மறந்து இருக்கிறோமா ஏக தேவியன் வாசி கரப்பு தேவல அந்த மினிசுன்ட அமத்தக்க வேலா இன்று கர்த்தர் செய்த காரியங்கள் ஜனங்க மறந்து இருக்கிறார்கள் அட தவத் மினிசு அப்படி கரப்பு தேவல் ஏகவத் மதக்க திபெனவாது சரி இன்னும் ஜனங்கள் எங்க செய்த காரியங்கள் அது ஞாபகம் இருக்கா அட மனுஷக்க அப்படி மே உபகாரයක් කරලා திபெனா ஒரு மனிதன் எனக்கு இந்த உதவி செய்தானே அது கூட நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறோமா அது மனுஷன் அமர்த்தகை இன்று ஜனங்கள் எல்லாமே அதை மறந்து விட்டிருக்கிறார்கள் ஞாபகம் இருக்குமானால் இது ஏழு பேரை கேட்க போக மாட்டார்கள் தென் பலண்ட மே கிபியோன்னு அவில்லா காத்துக்க தீட்டி பாருங்க கிபியனோர் யாரோடு இருந்தார்கள் யோசுவா யோசுவாவுக்கு காவட்ட அவில கியூசும காலா இஸ்ரேல் தேசிய தான் ஹிட்டியே யோசுவா விடத்துல வந்து உடன்படிக்கை எடுத்து இஸ்ரேல் தேசத்துல தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் ஏ கேன நிக சபாவட தான் இன்னே சபா கேன இஸ்ரேல் தேசே நமதி சபாவ துலட மே கிபியன் வரும் காவா அதாவது இஸ்ரேல் என்கிற அந்த தேவ சபை கூடவே கிபியனோர் வந்திருக்கிறார்கள் தேவியன் வாசகே சேனகத் எக்க தான் இங்க இன்னே தேவ ஜனங்களோடு தான் ஒருமித்து வாழ்கிறார்கள் தாவ பாஷாவே கேனான சபாவ துல தான் இன்னே இன்னொரு பாஷையில சொல்றதுன்னா சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள் கேலேம லபலது வெச்சி படைஞ்ச சமரட கேனபல ஓ பௌத்திஸ்வரங்க இன்னே சிறு சொல்லு கிபியோன் கேன நேமே கேன்னே ஓ நான் ஞானஸ்தான பெற்றிருக்க நான் கிபியோன் பற்றி சொல்லவில்லை சமரட கேன பௌத்திஸ்வரங்க இன்னோ சிறு சொல்லு நான் வெச்சி படைஞ்சி இருக்கேன் விலாஸ் விலானே ஆனா உள்ளுக்கு இன்னும் மாறி இல்லையே அதுல தாம மே அர கோபி மண்டி டிக்க தீனவானே உள்ளுக்கு இன்னும் அந்த கோபில இருக்கிற மண்டி இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு ஆ தாமர கோபி அர தன்னானே ஒரு கோபி பீல நத்தம் அத கோபியா கரம் பலண்ட பீல நீங்க காபி குடிச்சி இல்ல இன்ன காபி எடுத்து வாங்கி பாருங்க சமாரிட்ட ஒரு கிரிம பீல இன்ன நிசா கோபி தன்னட்டு ஏத்தி சில நீங்க பாலே குடிக்கிறனால காபி தெரியாம இருக்கும் ஆ வினாசலா நானே இன்னும் மாறி இல்லையே தாமர ஓபை ஓபட்டி ஓப தூபவை இன்னும் அந்த பழைய ஊர்பலாய் தான் தாமர ராஜாலி எக் வெண்டோனே கா தாமர காக் எக் வகையமை இன்னும் அந்த கழுகு போல மாற வேண்டும் இன்னும் காக்கா மாதிரி இருக்கிறான் ராஜாலிய வகை ஹியலட்டி அண்டே ஓனே மினிசு தவம காக்கா வகை குனு குனு கூட குறும்ப கோம்போல் அத்துல தமை டீன் பெர்லக நின்னே இன்னும் அந்த கழுகே போல மேல பறந்து போக வேண்டிய ஜனங்கள் இன்னும் காக்காவை போல ஊத்தியை தோண்டி கொண்டு டின் குறும்ப எல்லாம் தாண்டி கொண்டு இருக்கிறான் දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසා ස්තුති එන්නෝනේ මුකෙන් තාම එන්නේ ඇවිල්ලා මොකද්ද කුණු කන්දල් කියන අර මලකඩ වතුර කර්තෘගේ තුදි සෝස්තන වර වෙන්නේ වායල ඉන්නු වරද එන්නේ අර ඌත්තර මර කාර්යයන් තන් මණ්ඩි තන් වඳ කොണ്ട് ඉකරද මම කතා කරන්නේ ගිබියෝන් ගැන මම பேசி කොണ്ട് ඉකරද ගිබියෝනේ කෘත්‍ය கிபியோன் ஒரு கோயில் இல்லை கிபியோன் எங்க இருக்கிறார்கள் சபாவை தான் இல்லை சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் தேசிய தான் இல்லை இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே தான் இருக்கிறார்கள் நமக்கு வினசக் விழானே ஆனா இன்னும் மாற்றம் ஆகவில்லை கிசிம வினசக் எந்த மாற்றமும் அடைந்தில்லை நிர்தோஷ அத்தனைக்கும் அதன் பாரதியில தீனோ இப்ப தாவீத் குற்றம் இல்லாத ஏழு பேரை ஒப்பு கொடுத்திருக்கிறான் அதில் புரியுதா காரது பாரது யாருக்கு ஒப்பு கொடுத்தான் தேவியன் வாச அதுனன் நட்டி கண்டாயம் கூட பாரது தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான் அது தேவியன் வாச தன்னதி கண்டாயம் தமிழ் பாரது தேவியன் வாசிக்கு தருவாங்க தேவனை அறியாத கூட்டத்துக்கு தான் தேவ ஜனங்களை அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான் இப்ப நாங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை கொஞ்சம் முன்னு கொண்டு வாருங்க சுவாமின் வாசவ பாவலது காகே அத்தடது அந்நிய ஜாதிங்க அத்தட கத்தரை காட்டி கொடுத்தது யாருடைய கையிலே புற ஜாதியின் கையிலே
දැන් දෙවියන් වහන්සේ වෙන්නව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පාවල දුන්නේ කවුද? ඉබ දෙවනාගේ යේසුස් ක්‍රිස්තුස් කාටේ කුර්තද යාර්? කවුද දෙවියන් යේසුස් වහන්සේ වැවිලා බාර දුන්නේ? යේසුස් ක්‍රිස්තුස් යාරද නොප කොටතා. උතුම පූජකයෝ තමයි කිව්වේ ගාන්ඩෝරේ කුර්සේ කියලා. ප්‍රධාන ආශාරින්ද සොන්න අඩික වෙනු සිලවිලේ එන්නේ. ඒ වගේම දාවිත් අද්දෙනාව බාර දුන්නා. අදෙම දාවිද ඒලි පෙරේ ඔප්පු කොටතා. උත්තම පූජකයා ක්‍රිස්තුස් වහන්සේව බාර දුන්නා. ප්‍රධාන ආශාරියන් යේසු ක්‍රිස්තුව ඔප්පු කොටතා. දාවිත් අන්‍ය ජාතියට බාර දුන්නා. දාවිත් පුරජාතියලට ඔප්පු කොටතා. උත්තම පූජකයන් සහ ඊශ්‍රායල් සෙනඟ ස්වාමීන් වහන්සේව අවිලා අන්‍ය ජාතියක් වෙන්නව රෝමවරුන්ට බාර දුන්නා. ප්‍රධාන ආශාරියන් ඊශ්‍රායල් ජනගලම පුරජාතියන රෝමරටත් යේසු ක්‍රිස්තුව ඔප්පු කොටතා. ඔබට තේරෙනවා මේ සිදුවීම. ඔබට පුරිද නැහැ පෙච්චිකොන්ට කියන සම්භවම්. දැන් මේ ගිබියොන් වරු ඇවිල්ලා මොනවද කියන්න ඕනේ? ඉතින් ගිබියොන් එළ වන්ද என்ன சொல்ல இருக்க வேண்டும்? ஆ ඔබට මොනවද කියන්න තිබුණේ? அவங்களுக்கு என்ன சொல்ல இருந்தது? ඔබට කියන්න තිබුණා දාවිත් ළඟට ගියාම. அவங்களுக்கு சொல்ல இருந்தது දාවිත් ළඟටලේ போன பெண். අපි ජීවත් වෙලා ඉන්නේ ඔබලා නිසා. நா இன்னும் உயிர் ஜீவிக்கிறதே நீங்கள் உங்கள் நிமித்தம். ஏகன ஒபலா අපිට சமாவ දුන්නා. அது நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுத்தீர்கள். ஏ சமாவ දුන්න නිසා තමයි අපි ජීවත් වෙලා ඉන්නේ. நீ கொடுத்த மன்னிப்பு நடுத நான் இன்னும் ஜீவிக்கிறோம். ஏ නිසා අපිත් ඔවුන්ට சமாவ දෙනවා. அதனால நாங்களும் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறோம். ஏம කියන්න තිබුණාද නැද්ද? அப்படி சொல்ல இருந்தா இல்லையா? அத අපි දෙවියන් වහන්සේගේ උතුම් சமாவ ලැබව සෙනඟ. இன்று நாங்க கர்த்தரிடத்தில் இருந்து மேன்மையான மன்னிப்பு பெற்றிருக்கிற ஜனங்கள். ஏம ලබාගෙන ඉන්න සෙනඟ. அப்படி பெற்றிருக்கிற ஜனங்கள் தான் நாங்கள். අපිට පුළුවන් තවත් மனுஷයට சமாவ දෙන්න. எங்களுக்கு முடியுமா இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க? தேவன் வாசகே தருவாங்க பாவா நொடி. தேவ ஜனங்களை காட்டி கொடுக்காம விக்குணன் නැතුව. தேவ ஜனங்களை விக்காம சமாவ දෙන්න පුළුවන් සිතක් අපිට තිබේද? මන්නිප කුඩුකර ஒரு மன ஒரு மனசு இருக்கா? කොහොමද අපේ ජීවිතේ තිබෙන්නේ? එගොඩ වාල්කේ එපිට ඉරිකරද? පිළත් ඇවිල්ලා කියනවා මේ මම මේ වැරද්දට කෙනා කියලා අත ඕදනවා. පිළත් වந்து சொல்றා நான் இந்த குற்றத்துக்கு நான் இதிலே பங்காளியாக மாட்டேன் கை கழுவி விடுறான். දැන් අත ඇදුව පළියට ඔක්කොම හරියද? අප கை கழுவினா சொல்லி எல்லாமே சரியாயிருமா? අතෝදනේ කාරිද? කයි කළුවද අපිට සරියා. ඔව් මොනාර තීරණයක් ගන්න තිබ්බනේ. අවුන ஒரு தீர்மானம் எடுத்துர்க்க வேண்டுமே. නමුත් අදත් එහෙම තමයි තීරණ සමාව දෙන්න ඕනේ කියන තීරණ අපි නෑ අතෝදලා ෂේප් එකේ ඇඟ බේරගෙන එහෙම යන කණ්ඩායමකුත් ඉන්නවා. අයිල නාගල අපිට සබේන ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும் அப்படி ஒன்றும் இல்லை. ஷேப்ப கைய கலவே நைஸா மாறுற ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். ස්වාමින් වහන්සේගේ කුරුසයේ මරණයේ ඡායාව මේ 21 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. ඉතින් යේසු ක්‍රිස්තුවෙන් සිලුවේ මරණතල නිලලයි ඉඳ 21වම අධිකාරතල කර්තර් කාන්පිකරා. එතකොට ගිබියොන් වරුන් කල්පනා කරන්න ඕනේ යොෂුවා අප සමග ගිවිසුමක් ගැව්වා. අප ගිබියොන් යොෂිතර්ක වෙන්නම් යොෂුවා එංගලෝඩ උඩන්පඩිකය අරිටානේ. ඒ ගිවිසුම තුලින් තමයි අපි ජීවත් වෙන්නේ. அந்த அடிச்ச உடன்படிக்கை निमित्त நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன். கிறிஸ்து சுவாசி அப்பவேனுவෙන් ஜீவிதே දීලා கிவுசுமක් ගැව්වා. கிறிஸ்து வானவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனே ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கை அடித்தார். நிகாங் கிவுசுவான் நம்மே லேவலிங் கிவுசும ගැව්වේ. சும்மா அடிச்ச உடன்படிக்கையால இது இரத்தத்தினால அடிக்கப்பட்ட உடன்படிக்கை. பார்சவே ඇති වෙච්ච கிவுசுவான் நம்மே ஏக பார்சே கிவுசுமක් ගැව්වේ. ரெண்டு பக்கமும் சேர்ந்து அடிச்ச உடன்படிக்கையால ஒரு பக்கமாக அடித்த உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் ஹென்ன ஹரி ஓகே ஹென்ன நங்கரு அர்தா எதோடா දෙවියන් වහන්සේ කියන්නේ මේ ගිබියොන් වරුන් කියන්නේ විශේෂයෙන් මේ ගිබියොන් වරුන්ට සමාව දෙන්න පුළුවන්කම තිබුණා.
விசேஷமாக இந்த கிபியோன் இருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சுபா ஒரு தன்மை இருந்தது அவர் மன்னிப்பு கொடுக்க இருந்தும் அவர் மன்னிப்பு கொடுக்கவில்லை வருடம் பரம்பராவாக கீழ வச்சு சமாரக்கிட்ட ஏக இத்தே தியாகிட்டியா அவஸ்தாவகம் கேப்போமேல இது ஒரு பரம்பரை போயிருக்கும் என்ன செய்துக்க மனசுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் ஒரு நேரம் கிடைச்ச உடனே அவர் கொடுத்திருக்கிறாங்க வேலையை அரு அப்பே அப்பே ஓட்ட மே மைன கரையானே அரு தென்னம் கேல இத்தே தியாகன மெட்டியா ஆவ டைம் எக துண்ணா சரி எங்க ஜனங்கள் இப்படித்தானே செஞ்சா என்ன மனசுல வச்சுக்கொண்டு நேரம் கிடைச்ச உடனே இவர்கள் இப்படி போட்டிருக்கிறார்கள் மேக லசன இது அழகா இதே வைரைய தபாகின அவஸ்தாவ ஆவகம ஏ புத்கலையன்ட பாரதினேக லசன வெடது மனசுக்குள்ள ஒரு பகைய வைத்துக்கொண்டு அந்த நேரம் சந்தர்ப்பம் கிடைச்ச போய் அந்த ஜனங்களுக்கு அடிக்கிறது ஒரு அழகான காரியமா இவர்களுக்கு இருந்தது நாங்க இன்னும் உயிரை உயிர் பிச்சை வாங்கி கொண்டு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்களுக்கு சும பார்ல இருக்க இருந்தது அப்பகே அப்பகே பாப்பவால் சுவாமி கணங்கரக நெட்டியானாங்க அது அப்ப கிளவென்ன எங்களுடைய பாவங்களை கர்த்தரும் கணக்கு பண்ணி கொண்டிருந்த நாங்கள் இருந்து ரட்சிப்பு அடைந்திருக்க மாட்டோம் அப்ப கருத வேறதி வேண்டாசி அப்படி சமாவதியில நெத்தான் தென் நெத்தான் தாமதின் நெத்தான் அப்படி இப்ப போல இன்னித்ன நாங்க செய்கிற பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுத்தில்லாவிட்டால் இன்னும் கொடுத்து கொண்டு இல்லாவிட்டால் நாங்க இன்னும் உலகத்திலே வாழ்ந்திருக்க மாட்டோம் சுவாமியின் வாசே இன்னொரு தேவ பிள்ளை செய்த பிள்ளைக்கு எங்களையே மன்னிப்பு கொடுக்க முடியாது மனசே தவாகின சமாவ சுபாவிட்டு அப்பயே அந்த மனசுல அந்த பகையை வைத்துக் கொண்டு இன்னும் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் அப்படி போய் கொண்டிருக்கிறீர்கள் දැන් ගිබියොන් වරුන් ඊශ්‍රායෙල් දේශයේ සිටiate ඔවුන් අරි ගැලවීමක් අරගෙන නැහැ. ඒත් ගිබියොන් ඊර් ඊශ්‍රායෙල් දේශයතල ඉඳදදක අවුන් සරියාන රිචිපේන අඩංජිල්ලේ. අද බොහෝ මිනිස්යන් සභාවේ සිටiate අත්තම කිනාන අරියට ගැලවිලා නැහැ. ඉන්දු අනේකල් සභේකුල ඉඳදදක උන්මේ සොල්ල පොනා යාන සරියා රිචිප අඩංජිල්ලේ. மன்னிப்பு கொடுக்க வேண்டும் மன்னிப்பு கொடுத்து கொண்டுதான் මොනවාද දැන් දෙවියන් වාසයේ ස්වභාවය නැත්නම් දෙවියන් වාසයේ දේශයේ මේ ගිබියන් වරුන් සිටiate උන් දෙවියන් වාසයේ සමග කිසිම සම්බන්ධකමක් නැහැ. ඉව දේව සභේල ඉන්න ගිබියන් ඉඳිருக்கு அவ கர்த்தரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். දෙවියන් වාසයට සම්බන්ධකමක් තිබ්බොත් තමයි දෙවියන් වාසයේ ගුණාංගවල මේ ගිබියන් වරුන්ට එන්නේ. கர்த்தரோடு தொடர்பு இருந்தால் தான் அந்த ගිබියන් இருக்க அந்த குணாதிசயங்கள் வரும். எனக்காக சிலுவையில தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன்னுடைய எனக்காக எல்லாமே செய்தார் என்று நான் புரியாமல் வாழ்ந்திருந்தால் நாங்களும் கிபியோனரை போலத்தான்
දාවිද් ඒලු පෙරේ පුරජාති කයිලිය ඔප්පු කොටතාන් පූජකයන් බාර දුන්නා යේසුස් වහන්සේව අන්‍ය ජාතීන්ගේ අතට ප්‍රධාන ආශ්‍රය යේසු ක්‍රිස්තුවේ ප්‍රජාති කයිලිය ඔප්පු කොටතාන් කොහේ ඉඳන්ද දුන්නේ එංගෙන්ද ඔප්පු කොටතාන් දාවිද් දුන්නේ දෙවියන් වහන්සේගේ දේශයේ සිට දාවිද් කුරුතේ දේවුනේ දේශය තුල ඉඳන් තාන් ඒ වගේම තමයි ක්‍රිස්තුස් වහන්සේව පාවා දුන්නේ දෙවියන් වහන්සේගේ දේශයේ සිට රෝමවරුන්ට அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் ஒப்பு கொடுத்தது அவர் தன்னோட தேசத்துல இருந்து ரோம ஜனங்களுக்கு தேவியன் வாசி மே தே கே மொனார மே தே கரமின் தமங்கே குருசே மரணே ছায়ாவ பென்னலாம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து தன்னோட சிலுவை மரணத்தின் நிழலை இந்த இடத்துல காண்பிக்கிறார் எதோட சிடுனாவு சிதுவீம அரா சுவாமின் வாசி குருசே மரணே பென்னலாம் நடந்த ஒரு சம்பவத்தை கூட கர்த்தர் சிலுவை மரணத்தை காண்பிக்கிறார் එතකොට දෙවියන් වහන්සේ මේ අම පරිච්ඡේදවල වලම උන්වහන්සේගේ ඡායාවල් උන්වහන්සේ පෙන්වලා තිබෙනවා. කර්තරින්ද எல்லா அதிகாரத்திலே அவருடைய தன்னுடைய நிழலை காண்பிக்கிறார். දැන් මේ ගිබියොන් වරුන් ඊශ්‍රායෙල් දේශයේ සිටියට ඒ විවස්ථාවේ තිබෙනව දෙවියන් වහන්සේගේ ගුණාංග උන් තුල තිබුණේ. ඉතින් ගිබියොනේ ඊශ්‍රායෙල් දේශයේ ඉඳෙද්දී අද කර්තෘගේ ගුණාදිශයන් අවර වල්කල இல்லை. சில சபைக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக பின்பற்றாமல் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிற பாதியாக இருக்கிறார்கள் அப்படி பாதியா இருந்தால் அந்த கர்த்தருடைய அன்பு மன்னிப்பு கொடுக்கிற சுபாவம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை දෙවියන්වහන්සේ ගුණාංගය වෙන්නව සමාව දීමේ ගුණාංගය උතුල් තිබෙන්න ඕනේ කියලා. කර්තෘ එදිරිපකර ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ளே வந்து தேவனுடைய குணாதிசயங்களை மன்னிப்பு கொடுக்கிற சுபாவங்களை பெற்று தேவனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அர யோசுவா கிபியோன் එක වැඩියක් කවක් කරා. ඒ කියන්නේ ජීවසුමක් ගැව්වා. යෝසුවා ගිබියෝනිරෝඩ උඩන්පඩිකේ අරිතාන්. යේසුස් වහන්සේ අප සමත් එක්ක ජීවසුමක් ගැව්වා. යේසු ක්‍රිස්තු එංගලෝඩම උඩන්පඩිකේ අරිතිරිකරා. මැඩියක් කම් කරා. அருண மத்தியஸ்தம் பண்ணியிருக்கிறார் பியானன் வாசு வெතර தேவியன் வாசு வெතර යන්න බැරුව තිබුණා වූ ඒ திரේ ඉරලා මැදියක් කමක් කරා විදාවානරතල போக முடியாமல நடுவுலே தடையாக இருந்த அந்த திரේ கிழித்து அவர் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கிறார் අපේ ආගන්න අවශ්‍යයි අපි දෙවියන් වාසුගේ රාජ්‍ය තුල ඉන්න මොහොතේදී අපි ස්වාමීන් වහන්සේගේ ගුණාංගවල් අතුල් කරගෙන ගමන් කරනවා நாங்கள் எங்களிடத்துல கேட்க வேண்டும் நாங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய குணாதிசயங்களை போட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செல்லுகிறோமா மே கிபியோனோரோட திம்பவுண்ட அவஸ்தாவர் தேவியன் வாசோ பெரியாரகன ஜீவத்தில் இந்த கிபியோனுக்கு இருந்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு செல்ல ஏதோண்ட ஜீவன தானிய கம்புனா காரணம் அவளுக்கு ஒரு உயிர் பிச்சை கிடைத்திருக்கிறது ఏమగే తమై కురుషే మరణే తులిన్ దేవియన్వాస యేసుక్రీస్తు వాస తులి అపడ సదాకల జీవనయక్ లేబునా అదేపోలన యేసుక్రీస్తు సిలువే మరణత కూడా మీకు నిత్య జీవనికి దేవుని తందిరికరా ఇదర అపిట సదాకల జీవనే ఐ దున్ని అప ఎంగలకు అంద నిత్య జీవన ఏం తందిరికరా ఏ స్వామిన్వాస ఎలిదరౌ కరంద అన కర్తరేనాంగ వెలిపడుతుంపడి మట్రవగలకు ఏ స్వామిన్వాసకే ప్రేమే పెన్నంద కర్తరుడి అన్బై మట్రవగలకు వెలిపడుతుంపడి ఏ స్వామిన్వాసకే కమావదిమే గుణాంగే పెన్నంద కర్తరుడి మన్నిపికిన స్వభావతే మట్రవగలకు కాటుంపడి యేసుక్రీస్తు స్వాసే మరణలేట యంట కం అంతిమ వెనకం ఉన్వాసే అవిల్ల సమావదున్న ప్రేమ కరా అనుకంపా కరా மனசிலே வைத்திருந்தால் என்னோடு ஒன்றா சாப்பிட்டவனே கடல்ல நடந்து வந்து எல்லா இடங்களுக்கும் வந்தவனே என்ன தெரியாது என்று மறுதளித்தானே
இவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கவே கூடாது இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கவே கூடாது ஏக இதே தியாகலே தியானம் அது அவன் மனசுல வைத்திருந்தார் அது அப்படி பேதுருக்கே கதா கரன்னு வேற டியா இன்று நாங்க பேதுரு குறித்து வேணும்னு தான் பேசுவோம் அவ சுவாமிடா செய்யும் கரேனே ஆனா கர்த்தர் அப்படி செய்யவில்லை ஓ தன்னே கேல கிவத்தது அவ தெரியாதென்று மறுதலித்தாலும் ஓ பசுதேவே என்ன போல சமாவது அவன் அவன் மனம் திரும்பும் பொழுது மன்னிப்பை கொடுத்தார் சுவாமிவாசிக்கு இதே முகுத் நே கர்த்தருடைய மனசிலே ஒண்ணுமே அவர் வைப்பதில்லை சுவாமிவாசிக்கு இதே தியன் ஏகாய் கர்த்தருடைய மனசுல ஒன்று தான் இருக்கு யாபத்த கேனே கேதர நன்மை நல்லது மட்டுமே இருக்கிறது ஏகனே அப்படி அமதாம கே யாபத்த உபை அதான் இதனாலும் பாடுகிறோம் நல்ல தேவ நீரே என்னிட்ட கேல இட்ட பாஸ் அப்படி வெளியே போயிட்டு நான் அதுக்கப்புறம் யாபத்த கேல கியான்னு யாபத்துல ஒக்கம தியதா அந்த நன்மை இல்ல நல்லதுன்னு சொல்லும்போது அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது ஓய் தேவியன்வாசிக்கு கமாவ கியன எக இதாமத் வெதக கோட்டசக் லெஸ் தேவேனா அது கர்த்தருடைய மன்னிப்புக்கு அதுவும் அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது சமார மினிஸ் வரல ஒவ்வொரு நீங்க ஒவ்வொரு கேட்டிய சமார புத்தலே இந்த அரே இதே அவில அர மண்டி எளிய தெனவாமா சில ஜனங்களை பாருங்கள் நீங்கள் அல்ல சில ஜனங்களை பாருங்க அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த மண்டி கட்டாயமாக வெளியே வரும் சமார கட்டிய என்ன பிள்ளை என்ன செய்வார்கள் போன மாசம் கலவெடுத்தாபகம் வச்சு அந்த இடத்துல சொல்லி சொல்லி அடிப்பார்கள் 1900 செஞ்ச பிழை எல்லாம் இப்ப சொல்லி சொல்ல செய்யறது அது சரியா அது அசிங்கம் பரவதே கதா கதா பரவதே ஏனா ஏ மண்டி ஏனா ஏ கேன்னே சமாவ நீலன நிகாங் ஏக அவில்ல நிகாம் மே ஓகத் தேரதே பாச்சனமே அது பழசே பேசிறாங்க மண்டி அப்படி மேலே வருது அது பேசி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இடவ சமாவ துன்னாய் மேம கேனோ அது மண்ணே ஊத்து இப்படி சொல்வார்கள் சரகரத்யா பாருங்க சிலர் பிரச்சனை போட்ட பின் 1960 போட்ட பிரச்சனை எல்லாம் எடுத்து அடிப்பார்கள் அது சொல்லு அப்படி இப்படி என்ன சொல்ல சொல்லு அப்படின்னு சபையில கொடுத்தாரு ஏன் போனதெல்லாம் இழுக்கிறாய் என்று கேட்போம் ஆனா கர்த்தர் ஒருபோதும் அப்படி இல்லை கர்த்தர் அப்படி பேச தொடங்கி இருந்தால் அவருக்கு தலைவலி வந்திருக்கும் அவர் எவ்வளவு பேச வேண்டி வந்திருக்கும் கர்த்தர் எல்லா நேரத்திலும் நடந்த சம்பவத்தை மட்டுமே அவர் பேசுவார் ஏன் அப்ப நடந்த சம்பவத்தை மட்டும் பேசுறது என்ன காரணம் அவர் பழசு எல்லாமே மறக்கிற தேவன் அவருடைய சந்தர்ப்பம் இது சரியானது செஞ்சிருந்தால் கர்த்தரத்திலிருந்து ஆசீர்வாதம் இன்னும் பெற்றிருப்பார்கள் குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டது
ගොඩක් කල්පනා කරලා බලන්න අපි වෙනුවේ දෙදොස් ලේ වැගුරුනේ ස්වාමීන් වහන්සේ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களுக்காக சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் கர்த்தருடையது ஏ கலலக் நெத்தி லே நிசை அபி ஜீவத் வென்ன அந்த எந்த குற்றமில்லாத ரத்த நிமித்தமே நாங்கள் இன்னும் உயிர் வாழுகிறோம் எதோடே கலலக் நெத்தி லே வென்னே மம கோபவன பிரசன்சா கரனார் அப்ப அந்த எந்த கலங்கமும் இல்லாத அந்த ரத்த நிமித்தம் நான் எவ்வளவு சோஸ்திரம் கொடுக்க துதிக்க வேண்டும் ஏம சீதனாய தம அந்த ஜூம் கே சாபாகி இல்லை அப்படி நினைக்கிறவங்க தான் இந்த ஜூம்லே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஏம பிரசன்சா කරන සිත තියන අය තමයි ඇම බයිබල් ස්ටඩි එකටම සහභාගී වෙලා ඉන්නේ. අපිට තුදිකිර සෝස්තරිකර මනස ඉස්කරව තන எல்லா බයිබල් ස්ටඩිලේ කඩන කොල්ගරවර්ගල්. හේතුව බබ දෙවියන් වහන්සේගේ ලේවල වටිනාකම මන් දන්නවා. කారణ එනක කතරුඩිය අන්ද රත්තත්තිනේ පෙරමදී නාන අරන්දිරකරෙන්. මාව එල්ලලා මරන්න ඕන තන ස්වාමීන් වහන්සේ මාව බස්සලා උන් වහන්සේ එල්ලුණා. එන්නේ තූකිල පොඩ වෙන්නේ ඉඩතල කතර එන්නේ ඉරකි අවර් තූකිලේ තුංගිනාර්. ඒ වටිනාකම ඒකේ විශේෂත්වය ඒකේ වැදගත්කම දන්න අය තමයි හැම දේවමෝල් වල මේ කොරෝනා නෙමේ මකොරෝනා ආවතරි ස්වාමීන් වහන්සේට කියන. அதுல இருக்க பெருமதியே அதுல இருக்கிற அந்த விலை மதிப்பில்லாத காரியத்தை புரிஞ்சிக்கிறவர்கள் தான் இந்த கொரோனா இல்ல சரி இந்த மக்ரோனா இருந்தாலும் சரி கலந்து கொள்கிறவர்கள் මේ கோவிட் එක ஆப்பி வைக்கே මම සමාරක් වෙකනේ මේ සභාව මොකද්ද කියන එක අඳුරගත්තා இந்த கோவிட் வந்தது மூலமாக நான் சபை என்றால் என்ன என்று நான் சரியா புரிந்து கொண்டேன் அது ஏகல இசல தந்துரගත්තා அதுக்கு முன்னும் நான் புரிஞ்சி கொண்டேன் ஏக දැන් හොඳට பேனா ஆனா இப்ப அது சரியா தெளிவ விளங்கி கொண்டேன் அது ஏ කියන්නේ அதே சபாவට මේ ஆ ஊ ஊ ஸ்கூஸ்கல ஆப்பு நிக නැහැ දැන් එතකොට திக்க கண்டாயமாக்கு என்ன එතකොට මම දැනගත්ත මේ கண்டாயම තමයි ඒ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය මට කොච්චර වැදගත්ද කියලා තේරුම් ගන්න. අන්න කතරුඩේ කතරුඩේ අන්න කුற்றமில்லாத ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குமானால் அது நீங்க புரிந்திருக்குமானால் நான் இவ்வளவாக தேவனோடு இருக்க வேண்டும். දැන් தாவீது அவilla මොනවාද දැන් ஆக்கையන එකක් තමගේ අතට දැන් දාගත්තා. தாவீது ராஜா என்னது எங்கயோ போறதோனே தூக்கி தன்ன கையில போட்டு கொண்டான். ඉතින් මේ தாவீதுக்கு තියෙන பணிவிடය இப்ப தாவீது ராஜாக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. தவத் எக்கனாகே பவு தமகே கரபிட்ட ගත්තා. இன்னொருத்தனுடைய பாவத்தை தன் தோள் மேல் ஏன் போட்டு கொண்டான். தாவீதின் புத்திரய. தாவீதின் குமாரன். தமண்ட ஐத்தி நதி பாபவல் கரபிட்ட ගත්තා. தனக்கு சொந்தம் இல்லாத பாவங்களை தன் தோள் மேல் போட்டு கொண்டார். அபி கமிட்டி வெய்த தவத் எக்கே பிரச்சனை அபகே கரபிட்ட ගන්න. நாங்க விருப்பப்படுமா இன்னொருத்தன் எங்கயோ போற பிரச்சனையை நாங்க போட்டுக்கொள்ள அப்பே கட்டியக்கே அப்பிட்டம தீர பிரச்சனை தாம்ச மொகத அனுத்துங்க பிரச்சனை கரெக்டா ගන්න කියලා ஏமானாய் இன்னோ நாங்க கேப்போம் எங்களுக்கே பெரிய பிரச்சனை இருக்குது நீ என்ன இன்னோ போற இன்னோ எங்கயோ போறத இன்னொரு பிரச்சனை தூக்கி போட்டுக்கொள்கிறோம் என்று நான் கேக்குற கேள்வி கேக்குறார்கள் தவத் எக்கனே துக்கம் தவத் எக்கனே பிரச்சனையක් ගැන අපි දුක්ුණානම් ඒකත් රබර් රැයෙන් බලනුම් ඉන්නෝ இன்னொருத்தன் பிரச்சனை குறித்து நாங்க தூக்கப்பட்டா அதையும் ரப்பர் கண்ணில பாக்குறவர்கள் இருக்கிறார்கள் இன்னொருத்தர் பெரிய பிரச்சனை இருக்கிற துக்கத்தை நிமித்த நாங்க சாப்பிடாமல் இருக்கிறோம் துக்க நிமித்தம் இன்னொருத்தன் கள்ள கண்ணில பாப்பான் ரப்பர் கண்ணை போட்டு பாப்பா கள்ள கண்ணில் இவரே இப்படி இருக்கிறார் என்று கிபியோனரை விட மோசம் சுவாமி வாசி ஏ மெட்டுவினே கர்த்தர் அப்படி யோசிக்கவில்லை பாபா பொதுவாட்ட அவில்ல நான் பூமி உலகத்துக்கு வந்து மே லோகே நமேக்காக பாபமா கரப்பிட கண்ணு இந்த உலகத்தில் இருக்கிற சகலருடைய பாபத்தை நான் தோல் மேல் சுமப்பேன் யா பாப வித்தர கரப்பிட கத்தினே அவர் பாவங்களை மட்டும் தன் தோல் மேல் சுமக்கவில்லை சமாவதியில அபிவத் கரே தியாகிற கெனியதோ அவர் மன்னிப்பை கொடுத்து எங்களையும் தூக்கி தோளை சுமந்து கொண்டு செல்கிறார் உங்களுக்கு தேவையா உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது
சில கர்த்தருடைய தோல் மேலிருந்து தலைக்கு மேலே ஏற பார்ப்பார்கள். அது வேறொரு காரியம். கர்த்தருடைய அந்த சிலுவை நிழல் உங்களுக்கு புரியுதா? இந்த கிபியோன் தேவையில்லாத காரியத்தை முன்வைத்தார்கள். உலக ஜனங்களை கிபியோனுக்கு நாங்க தொடர்பு படுத்தி பார்த்தால் ஜீவ சுவாசத்தை கர்த்தருடன் பெற்றுக் கொண்டு இருக்கிறேன் கூட மறந்து விட்டு இருக்கிறார்கள். ஏதோ முழு லோகின் உலகத்துல வாழ்கிற பில்லியன் கணக்கான ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள். சகலரும் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள். தேவனுடைய சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது ஆனாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய சுவாசத்தினால்தான் நான் இன்னும் ஜீவிக்கிறேங்கிறது மறந்து இருக்கிறார்கள். මේ තප්පරයට ජීවත් වෙන්නේ දෙවියන් වාසිකේ කරුණාව තමයි කියන එක අමතක වෙච්ච ලෝකයේ සෙනඟක් සිටිනවා. ඉන්න නිමඩතලේ නා උල්වරු කර්තෝඩේ කිරබේනාලේ ශ්වාසතනාලේ ගන මරඳුර ජනගලු වාලක උලගම ඉද. ගස් ගල් පස් වලට වැඳලා අපිට වර්ෂාව දෙනවා. ඒ දෙවියන් වාසික කියන එක අමතක වෙලා තිබෙනවා. අර කල් මන් මරංගලක වණගි කොണ്ടിരിക്കുക මලේ තරගන අදෙල්ලා මරඳ විලිතලා ජනගල. ගස් ගල් වලට වැඳලා ඔක්කොම දේවල් කරලා දෙවියන් වාසෝ අමතක කරලා ඉඳලා අදවිල ගෝවියට පව ආල් හැමදේම ලැබෙනවා ධාන්‍යවල ලැබෙනවා මේ ඔක්කොම ස්වාමීන් වහන්සේගේ ලැබෙනවා කියන එක අමතක වෙලා ඉන්නවා. අද කල් මන් මරංගලක වණගි කොണ്ടിരിക്കുകාවද අදගල එනක எல்லாமே தருதேன انا தேவன் தன் சகலமும் தந்து கொண்டிருக்கிறார். அந்த விவசாயிகளுக்கு மண் அரிசி எல்லாமே கிடைக்கிறது ஆனால் இவர்கள் வணங்காமல் இருக்கிறார்கள். தேவியன் வாச දුන්න උස්මවලින්ම ජීවත් වෙමින් ස්වාමීන් වහන්සේගේම ප්‍රශ්න ආන தත්ත්ව වෙනද மனுෂයාපත් වෙලා ඉන්නවා. கர்த்தரிடத்திலிருந்து சுவாசத்தை பெற்று கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்கிற ஜனங்களாக இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக ஜனங்கள் கேட்கிறார்கள், ஏன் கொரோனாவை நிப்பாட்ட கர்த்தரால் முடியலையா? எனும் அவர்கள் வந்து கர்த்தர் சொல்றபடி வாழ்கிற ஜனங்கள் என்று மாறி தெவியன்வாச கீன விதியில ஜீவத்தை தெவியன்வாச நமஸ்காரம் கல்வரட்டாய் ஹதட்டாய் சூரியனாய் நமஸ்காரம் கரல இலங்கைக்கு மலையை கொடுக்கிறார். ஆனா துதி நன்றி எங்க வேற இடத்துல செலுத்துகிறான். கர்த்தரின் கொல்லவில்லையே, அதாவது மன்னிப்பு கொடுத்திருக்கிறபடியால், அதாவது தேவனே மன்னிக்கிற தேவன், அதாவது தேவனே அன்பு நிறைந்தவர். அவர் அன்பு நிறைந்தவர் அல்ல, கர்த்தர் தான் அன்பு. யாராவது அன்பு எங்கேன்னு கேட்டால் கர்த்தரை பார்க்க சொல்லுங்கள். அன்பு வத்திகள் இருக்கிறார்கள், அன்பு லால்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் வேலை இல்லை. கர்த்தர் அன்பு நிறைந்தவர். சில தாய் தாப்பமர் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள் பிரேமவதி பிரேமலால் என்று. ஆனா பார்க்க போனா மாரவதி மாரலாலாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பெயருக்கும் அந்த நபருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது.
கர்த்தர் இந்த 21 அதிகாரத்தில் எங்களுக்கு காண்பித்திருக்கிற காரியங்கள் அப்பே ஜீவித்து அப்பே கர்த்தருங்கம் எங்கட வாழ்க்கையை நாங்கள் ஒன்று புரிந்து கொள்வோம் சுவாமி நாஸ் அப்பே தோறகினத்தில் கர்த்தர் எங்களை தெரிந்திருக்கிறார் මමටයි දකුණටයි බලන්නට ස්වාමීන් වහන්සේස බලලා ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඔපගේ ජීවිතය තුළ තබාගෙන ගමන් කරන්න තියෙනවා. වලද ඉඩපොම පකම් පාකම නම් දේවනේ මුතුමේ පාර්ථකුණ එංගල වාල්කලේ සෙල්ල වෙන්නුම්. ඔබ ඊළඟ පල්ලය පදවල් බැලුවරම් වෙන සිදුවීමක් එන්නේ. ඉක කීලේ වාර්තාවේ වාස්තුකන්න පනම වේරවරු සම්බෝම වරිගරද. ඒ කියන්නේ විශේෂ කරන බැලුවර වෙන කාරණාල් තින්නේ. 21 වරු වාස්තු පාතන වේරවරු සම්බෝම වරිගරද. ඒ අද දවසේ අපි මෙතනින් අපි නවත්තනවා. இன்று நாளில் நான் இந்த இடத்திலிருந்து நாங்கள் நிறுத்துகிறோம் இனிமே